والله ربنا رقم ربنا سبحانه وتعالى برنام جيرمان بابلكس அவர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது மாமலர் ராரம் ஸ்மாஷ் பட்டோ வபூர் வருவாதுல அதுவும் கார்த்தி சுப்பா சார் சென்சிபிலிட்டி லெவலில் பிச்சு பயங்கரமாக வாக்கு ஜீவனம்பா பூவோட அஃபிஷியல் ப்ரெஸ் மீட் இது ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் முதல்ல வந்து படத்தை ஒப்படைக்கணும். ஏன்னா நீங்கள் தான் நாங்கள் நல்லது பண்ணும்போது தட்டி கொடுத்து பாராட்டி, கெட்டது பண்ணும்போது மண்டையில் கொட்டி சரி பண்ணி எங்களை இத்தனாவது வழிநடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் மீடியாவுக்கும் ப்ரெஸ் நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இதுக்கு முன்னாடி ட்ரிச்சியில் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அங்கேயும் ஜீவகண்டா பற்றினதாக பேசினோம். பசங்க என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னா ஜீவர்கண்டான்னு சொல்லும்பொழுது தி ஜஸ்ட் ஓன் த ஃபில். அது 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 வந்து கார்த்திக் சுப்ரா சார்னு சொன்னேன் நான். அதெல்லாம் அந்த ஸ்டேஜே வெடிச்சிச்சு. அந்த அந்த க்ரௌட் அப்படியே தேவர் ஸ்க்ரீனிங் ஃப்ரம் த லங்ஸ். த லவ் வாட் தே ஹாவ் ஃபார் கார்த்திக் சுப்ரா சார் அண்ட் ஃபார் இஸ் டேலண்ட் அண்ட் ஃபார் இஸ் யூனிக் என்ன சொல்ல ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல். அது ஒரு ஒரு ரெண்டு பேர்த்தும் குவாலிட்டியை நான் பார்த்துருக்கிறேன். அதாவது ஒரு டைமில் மௌனராகன் நாயகன் இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சாருடைய படங்களில் வந்து நம்ம ஊர் மக்களுக்கும் படம் வந்து ரொம்ப பிடிக்கும், இங்கேயும் ஹிட் ஆகும், கொஞ்சம் பார்டரை தாண்டி கொஞ்சம் இன்டர்நேஷ்னலாகவும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகக்கூடிய ஒரு படங்களாக இருக்கும். அதோடைய அடுத்த கட்டத்தை பிடிச்சது வந்து கார்த்திக் சுப்ரா சார். அதாவது அவர் மாடுடைய மணிவட்டம் சார் நான் சொல்லுவேன். அந்த ஒரு யூனிக் டேலண்ட் அவருக்கு உண்டு. இன்னும் உருவாது சார் நம்ம ஆரிசியில் உங்கள் பேர சொன்ன உடனே பசங்க எகிரிட்டாங்க. ஜஸ்ட் அப்படியே ஓன் பண்ணிட்டாங்க உங்கள் உங்கள் பேர அப்படியே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் அ அஃபிஷியல் ப்ரெஸ் மீட் ஃபார் ஜீர்ணண்டா டூ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுலேருந்து 30வது நாள் படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா பேச வேண்டி இருக்குது. ப்ரொடியூசர் கார்த்திக் சந்தானம் அவர் வந்து எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணி டாபிக் எல்லாம் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் வெல் மேடு ஃபில்முங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கான்செப்ட். சந்தோஷ் நாராயண் சார் சொன்ன மாதிரி அதில் என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்டும் இருக்குது, அதில் வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியும் இருக்குது. அது ரொம்ப அருமையாக சொன்னார் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் நாராயண் சார் இவ்வளோ அதிகமாக பேசி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ கார்த்தி சுப்ரா சாரோட டெம்ப்ளேட் டயலாக் ஒன்று இருக்குது, நம்ம பேசக்கூடாது நம்ம படமாக பேசணும் அப்படின்னு. அந்த படம் அவரை பேச வச்சிருக்குன்றது எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லாரன்ஸ் மாஸ்டர் சார் அவர் வந்து எப்படி சொல்கிறது, இந்த படத்தில் எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த நண்பர், ஒரு ஒரு சிறந்த டான்சர், சிறந்த நடிகர், அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிறந்த மனிதருங்க. அவர் உண்மையாகவே சொல்கிறாரு சூப்பர். ஒரு 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 ஹியூமன் பீயிங்காக ஒரு மனுஷன் எப்படி வாழணும், அவன் இந்த சொசைட்டிக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும், எவ்வளோ லவ்வாக ஷவர் பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு 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 இறைவன் கனெக்டோட ஒரு ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்றத நான் வந்து அவர் பிறந்த நான் கற்றுக்கிட்டேன். உண்மையாகவே சொல்லணும்னா தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூமெண்ட் சார். லாரன்ஸ் சார் உங்களோட இந்த படத்தில் நான் ஸ்பெண்ட் பண்ண தருணங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான மூமெண்ட்ஸ் ஆக்சுவலாக. அதை மாதிரி சொல்லலாம். அதை மாதிரி ஆல் டெக்னீஷியன்ஸ். அடுத்தடுத்தீங்கன்னா திருசா. திருசாவும் அதாவது இந்த இந்த என்ன சொல்கிறது இந்த டைமண்டுக்கு இந்த கோல்டுக்குள்ளதான் ஒட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில. அந்த மாதிரி கார்த்திக் சுப்ரா சார் படைப்பும் அவருடைய ஃபோட்டோகிராஃபியும் அப்படி ஜெல்லில் இருக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி வந்து செம்மையாக பண்ணிட்டாருங்க. அதாவது திருசாருடைய
விஷுவல் ட்ரீட் வந்து இதில் வந்து நான் இன்னைக்கு இதை இதில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இதை பார்க்கும்போது நல்லதான் மைண்டில் இந்த வார்த்தை போய் இந்த படத்தை வந்து அவர் ஃபோட்டோகிராஃபியில் இந்த ஷார்ட்ஸில் சாரோட கான்செப்டோட கன்சீவ் பண்ண ஷார்ட்ஸில் பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது இன்றைக்கி எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுது. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீ திஸ் ஃபிலிம் தோ ஐ எம் ஆக்டர் இன் திஸ் மூவி அஸ் அ ஃபுல் மூவியாக திருப்பி ஆடியன்ஸோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இதுவும் நல்ல நல்ல ஆஃபர்களை நல்ல நல்ல படைப்புகளை நம்ம காண்ட அனுப்பிச்சி வைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல இதையும் நீங்கள் வெற்றி கொடுத்தீங்கன்னா நல்ல தொடர் வெற்றியில் நாங்கள் பயணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி நல்லா வரும். ஸோ ரீசெண்டாக மார்க் ஆண்டனி ஒரு நல்ல ஹிப்பாச்சு, அதை தொடர்ந்து இதுவும் ஒரு மிகப்பெரிய ஹிப்பாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருக்கணும், கண்டிப்பாக ஹிட் ஆகும். அதே மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால் மார்க் ஆண்டனி பண்ண முடியாமல் வந்து விஷால் சார் ஃபோன் அதை பண்ண வச்சுது. ஒரு சில காரணம்லாம் இது நான் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு போகும்போது கரெக்டாக மச்சா பார்த்து ஃபோன் பண்ணாங்க. அந்த ஒரு ஃபோன் கால் எல்லாத்தையும் இது பண்ணி என்னை வந்து இந்த படத்தில் திருப்பி உள்ளே கொண்டு வந்தது. நான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நடிகனாக இங்கே வளம் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, அதாவது என்னுடைய செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆனது மெயினாக இறைவியில், இறைவி தான் அதுக்கு அதுக்கு வந்து கரெக்ட் பிரேக் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் ஆக்டராக நீ ஏன்டா டைரக்ட் பண்ணா நடிக்க, நீ ஏன் நடிக்கிற டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொன்னப்பா நீ வந்து நடிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணவா. முதல் படம் வந்து இறைவி, அதுக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு நான் எப்பவுமே எல்லா மேடைகளும் நான் அதை சொல்லியிருக்கேன். அந்த சொல்லிக்கோ நான் ரொம்ப சந்தோஷமும் பொறுமையும் நடக்கிறேன். தேங்க்யூ கார்த்திக் சுப்ராஜ் சார். இன்னும் இந்த ஜாதி இன்னும் எங்கே போக போகுது, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 20% கிளாஸ் ஆன ஒரு ஃபீல் இன்னும் இருக்கு சார். எங்கெங்கே போகிறோம் போகணும் எப்போ போகுது இந்த ஜாதி. ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நல்ல மேடைகள் இருக்குன்னு ஒரு மாதம் கூட நம்ம இதை பற்றி தான் அவங்களோட பேச போகிறோம். ஜீர்தண்டா 2 ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்களுக்கும் சந்தோஷம், சாரி நம்ம சந்தான சாரோட நம்ம கார்த்திக் சந்தான சாரோட டீம் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அசோக் சார், பவன் சார், கல்யாண் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். டைரக்ஷன் டீமில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீனி அண்ட் விக்கி ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் அது நல்லா பேசிட்டு இருக்கேன். படத்தில் நல்லா பேசுவோம். நல்லா ஜஸ்ட் அ பிகினிங். ஓகே, இன்றைக்கி ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. ஜஸ்ட் என்ஜாய் தி சிங்கிள் வித் த கிரேட் எனர்ஜி ஆஃப் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார்ஸ் கான்செப்ட் அண்ட் சந்தோஷ் நாராயண் சாரோடைய மியூசிக் அண்ட் மாஸ்டர்ஜியோட கிரேட் எனர்ஜியில் ஒரு 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 கார்த்திக் சுப்ராஜ் சார் டெம்ப்ளேட்டில் மாஸ்டரோடைய டான்ஸு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த சாங்கில் என்ஜாய் பண்ணி ஜீவகண்டா திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணுவோம். தீபாவளிக்கு டபுள் செலிப்ரேஷன் அடிப்போம். தேங்க்யூ சார்.